அனகாபுத்தூர் வெங்கடேஸ்வர நகர் நகரிலிருந்து டாக்டர் அரங்கை முரளிதரன், வெங்கடேஸ்வர நகர் பொதுநலன் சங்க தலைவராக பேசுகிறேன். கிருஷ்ணா தெருவில் எம்பி பில்டு வரான்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்குது, ஃப்ளாட்டெல்லாம் ப்ரமோட் பண்ணி விற்றுருக்காங்க. நிறைய அவர் எம்பி வரான்னு சொல்லி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காரு. ஒன்றுக்கு கூட காவா வசதி இல்லாமல் வீடை கட்டி தெரியாதவங்களுக்கு விற்றுட்டு போயிருக்காங்க. அவங்க அத்தனை பேரை வீடை வாங்கி ஒரு ஒரு ஃப்ளாட்லேயும் 8 வீடு 10 வீடுன்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த காலி இடத்துல தண்ணீர் விட்டு கழிவுநீர் குட்டை போல் தேங்கி இருக்குது. அதனால் பின்னாடி இருக்கிற குடியிருப்பு வாசிகள்லாம் பாதிக்கப்பட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு சுகாதார கேடுக்காக ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்காங்க. நகராட்சியில் பல வாட்டி மனு கொடுத்துருக்காரு, கொடுத்தவும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி வந்து எம்பி வராக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க நகராட்சி? ஒரு காவா வசதி முதல்ல அதை சரி பண்ணணும் தானே கொடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த தெருவிலேயே கிட்டத்தட்ட 4 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குது. 4 கன்ஸ்ட்ரக்ஷனையும் 8 வீடுன்னா என்ன ஆகிப்போச்சு, 40 வீடுக்கு மேலே கட்டி விற்றுருக்காரு. அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு 3 பேர் கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கும் 40 பேர், கிட்டத்தட்ட 150 பேர் ஒரு நாளைக்கு தண்ணீர் விட்டாங்கன்னா எவ்வளோ கழிவுநீர் சேரும்? காவா அடிப்படை தேவை காவா வசதி இல்லாமல் எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க? இது நகராட்சி மாநகராட்சி ஆகிப்போச்சு. உடனே கமிஷனர் அவர்கள் இதை என்னன்னு நேரில் பார்த்து ஆய்வு செஞ்சு உடனே இந்த கழிவுநீருக்கெல்லாம் காவா வசதி ஏற்படுத்தி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் தனசேகரன், காவேரி தெரு வெங்கடேஸ்வர நகரில் குடியிருக்கிறேன். எனக்கு பக்கத்து தெரு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா தெரு. கிருஷ்ணா தெருவில் காவா வசதியே கிடையாது. கிருஷ்ணா தெரு முழுக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, குறைஞ்சது 200-300 வீடுங்க இருக்கும். ஒரு 2000 பேராவது குடியிருப்பாங்க. காவா வசதி கிடையாது. எல்லார் வீட்லேருந்தும் காவா தண்ணியை ஓப்பன் லேண்டில் விடுறாங்க. ஓப்பன் லேண்டில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி அந்த ஓப்பன் லேண்ட் இருக்குது, ஃபுல்லாக காவா தண்ணி தான் நிற்குது. கொசு இருக்குது, வீட்டில் இருக்கவே முடியல. குழந்தைங்க இருக்காங்க, குறைந்தது எங்கள் வீட்டில் மட்டுமே 15 குழந்தைங்க இருக்காங்க. மற்ற வீடுகளில் எவ்வளோ குழந்தைங்க இருப்பாங்க பார்த்துக்கோங்க. இதனால் என்ன சொல்கிறது, சுகாதார சீர்கேடு, நோய் பரவுது, கொசு தொல்லை. இப்போது நம்ம ஒமைக்ரான் சொல்கிறோம், COVID-19 சொல்கிறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இந்த பேசிக் விஷயம் கூட கண்டுக்காமல் அனகாபுத்தூர் நகராட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ரூவலே கொடுக்காம காவா இல்லாமலே அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க. எம்பி வாரான்ற பில்டர்ஸ் இங்கே வீடு கட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பில்டிங் இங்கே இருக்குது, அவங்க மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவல் வீடு இருக்குது, நிறைய வீடு இருக்குது. ஒரு வீட்டுலேயும் காவா வசதி கிடையாது. எல்லா தண்ணியும் ரோட்டுக்கு வருது அப்படின்னா மற்றவங்க இதனால் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நகராட்சி வந்து இதை யோசிக்கணும். யோசித்து இதுக்கான முடிவை, இதுக்கான தீர்வை உடனே கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்.